ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நார்மல் நீடில் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, பேசிக்காக நம்ம செயின் ஸ்டிச் பார்க்கலாம் எப்படி போகிறது. அதுக்கு தேவையானது வந்து ஜரி த்ரெட்டு, நார்மல் நீடில். இது வந்து கொஞ்சம் பெரிய நீடில், சரிங்களா? இதிலே நீங்கள் வந்து சில்க் த்ரெட் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஜரி த்ரெட்டில் தான் போட போகிறேன். ஸோ எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து எப்படின்னா 2x2 4 ஸ்ட்ரான்ஸ் எடுத்துருக்கேன், சரிங்களா? நம்ம வந்து வீட்டில் இருக்கிற நார்மல் சூயிங் த்ரெட்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு வந்து என்னென்னா, இந்த காது பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீடலோட காது பகுதி மட்டும் கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நீடில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த்ஸாக வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? நான் பாருங்கள், 4 த்ரெட் வர மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ எப்படி செயின் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா, நீடலை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டு இங்கே இருக்கு இல்லையா, எடுத்தோம் இல்லையா, எங்கே எடுத்தோமோ அதே இடத்துல நீடலை இன்செர்ட் பண்ணிடுங்க. த்ரெட்டை பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம நம்மளுக்கு செயின் ஸ்டிச் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு இழுத்துக்கோங்க, ஓகேங்களா? பாருங்கள், ஒரு லூப் மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி மறுபடியும் எந்த இடத்துல எடுத்தோமோ, இப்போ லூப்புக்குள்ளே வந்து த்ரெட் இருக்குது, ஸோ அதே இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி நீடலை இன்செர்ட் பண்ணிடுங்க. தென் மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து நீடலை வெளியில் எடுத்துடுறோம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ அந்த லூப்புக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து த்ரெட் இருக்கு, ஸோ மறுபடியும் அதுலேயும் இன்செர்ட் பண்ணுங்க. இன்செர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். மறுபடியும் எந்த த்ரெட்டு எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல இன்செர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கேப் விட்டு நம்ம நீடலை வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம அகைன் அண்ட் அகைன் போடும்போது நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான செயின் ஸ்டிச், அதாவது நார்மல் நீடலில் செயின் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நம்மளுக்கு ஜரி த்ரெட்டில் போடும்போது கொஞ்சமே வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் சில்க் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு புல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே த்ரெட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து இது இழுத்துட்டிங்க அப்படின்னா அது சரியாயிடும், ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப இழுத்திங்க அப்படின்னா செயின் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தெரியாது, ஓகேங்களா? ரொம்ப இழுக்காமல் லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல த்ரெட்டு வந்து இங்கே பாரு, இந்த இடத்துல த்ரெட் தூக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பிடிச்சி நம்ம இழுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப்க்கு வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வந்து இந்த மாதிரி தூக்காமல் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நாட் போட்டோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி விட்டீங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு நான் சுற்றி விட்டது? இந்த மாதிரி சுற்றி விட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கும், நம்மளுக்கு அந்தளவுக்கு சிக்கு வந்து விழுகாது. ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து சிக்கு விழுகாது, பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தது போடுறேன். நீங்கள் இந்த கையில் பிடிச்சிருக்கிற இந்த த்ரெட்டை மட்டும் விடக்கூடாது, ஓகேங்களா? அவ்வளோதான், ஸோ பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து இந்த இடத்துல இப்படி இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.